ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் கோல்ட் பேலஸில் இருந்து ஃபேன்சி பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர் சூப்பர்பான நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக அப்படியே போய் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 10 கிராம், அதாவது ஒரு பவுனுக்கு ஒரு 2 கிராம் கூட இருக்கக்கூடியது. ஸோ அப்படியே செட்டாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10 பவுன் வருது. ஒவ்வொரு பேங்கிளும் வந்து 2 பவுனுக்கு மேலே அது மாதிரி இருக்குது. ரொம்ப கம்மியான நமக்கு கிராம் வெயிட்லேயுமே நமக்கு இருக்குது. அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே வரலாம். ஸ்டார்டிங் எடுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா 10 சவரன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கம்மியாகவும் இருக்குது இன்னும், சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்காக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸாக இருக்குது, யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்குது. திருச்சி, மதுரை, சென்னை எங்கேயுமே கிடைக்காத நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே எஸ்ஆர்எம்ல இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 பவுனுக்குள்ளே ஒரு பேங்கிள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே செட்டாக எடுத்துக்கும் போது 10 பவுன் அது மாதிரி வருது. ஸோ பேங்கிள் வந்து இது நம்ம தனித்தனியாக வாங்க முடியாதுல்ல, செட் பேங்கிள்ஸ் தானே. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே செட்டாகவே நான் உங்களுக்கு சவரனுடைய வெயிட்டை சொல்லிகிட்டே வந்திருக்கேன். ஸோ இந்த பேங்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த ரூபி கோல்டு கொடுத்துருக்கு, ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்கு, ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரோடியம் வச்ச பேங்கிள். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக வந்துட்டு கோல்டு பேங்கிளில் இருக்க மாதிரி இல்லாமல் இது வந்து ஃபேன்சி மாடல் அப்படின்றனால உங்களுக்கு அந்த உள்ள நிறைய ரோடியம்ஸ் அந்த இதெல்லாம் கொடுத்து ரொம்பவே பார்க்கறது, ரோஸ் கோல்டு ரோடியம்னு சொல்லிட்டு நிறைய உள்ள கலெக்ஷன்ஸ் கலந்துருக்கனால பார்க்குறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. கையில் போட்டுக்கிறதுக்குமே எவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோவில் பார்த்தீங்களா அப்படியே ரொட்டேட் ஆகி வந்ததில் அது இந்த பேங்கிள் தான். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. 30 கிராமில் இருக்குங்க இந்த பேங்கிள். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, உள்ளுக்குள்ளே அந்த ரோடியம் டிசைன் கொடுத்துருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே மாதிரி கோல்டு கூடவே வந்துட்டு ரோடி மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்குது. அந்த இன்ஃபினிட்டி மாடல் அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே வருது, ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ அந்த இது பார்த்திங்க அப்படின்னா கூடவே வந்து அந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இது கிராம் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு பேங்கிள் வந்து 14 கிராமில் வருது. உங்களுக்கு ரெண்டுமே சேர்க்குறப்போ 28 கிராம் அந்த ரேஞ்சில் வரும். ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்பவே அழகாக இருக்குது, நல்லா ஃபேன்சி மாடலில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப மைனூட்டாக குட்டி குட்டியாக கொடுத்துருக்கனால அவ்வளோ சீக்கிரம் நமக்கு விழவும் செய்யாது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் நம்ம ஸ்டார்டிங்கில் ரோல் பண்ணி வந்துச்சு இல்லையா, அந்த சுத்துச்சில்ல ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் அந்த பேங்கிள் தான் இந்த பேங்கிள். ஸோ இதோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 30 கிராம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அந்த இன்ட்ரோவில் பார்க்குறனால கேட்பீங்கன்றனால நான் இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த பேங்கிளுடைய டிசைன்ஸ் டாப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து கடா பேங்கிள். அண்ட் தென் வந்து ஒன்ஸ் ஒரு பேங்கிள் மட்டும் நம்ம போட்டுக்கோம் இல்லையா, கடா பேங்கிள் சொல்லிட்டு ஒரு கையில் வாட்ச் கட்டுற மாதிரியும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே செட்டாக வாங்கி போட்டுக்கலாம். 15 கிராமில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அண்ட் தென் இதுவுமே பார்த்திங்கன்னா கடா பேங்கிள் தான். ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா அந்த ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம சாரீலாம் கட்டியிருக்கும் போது அந்த கிழிக்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெறும் 15 கிராம் வெயிட்டில் ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாகவும் வெயிட் ரொம்ப கம்மியாகவும் இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே கொடுத்துருக்க அந்த டிசைனுமே ரொம்ப டீட்டெயிலிங்காக ரொம்ப அழகாக நீட்டான அந்த ஃப்ளாரல் டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோடியம் கலந்த பேங்கிள் 12 கிராமில் வருது, ரொம்பவே நல்லா இருக்குது இதுவுமே பார்க்குறதுக்கு. உள்ளுக்குள்ள அந்த ஷைனிங் அந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே இந்த ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த பேங்கிளுமே வந்துட்டு உங்களுக்கு கிழிக்கிற மாதிரியோ சேஃப் இல்லாத மாதிரி இல்லை, எல்லாமே ரொம்ப சூப்பராக சேஃபாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பேபி பேங்கிள், குட்டி குட்டி பேங்கிள்ஸ், குட்டி குழந்தைங்களுக்கு நம்ம பார்க்குற பேங்கிள். பொதுவாக குழந்தைங்களுக்குலாம் நம்ம போட்டு விடும்போது ஒத்த பேங்கில் போட்டுறப்ப அழகாக இருக்கும், அது மாதிரி இது மாதிரி இல்லை, உள்ளுக்குள்ள குட்டி குட்டியான எனாமல் வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. செட் அப்படியே பார்த்தீங்கன்னா 1 பவுன் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, குட்டி பேபி வலையெல்லாம் பார்க்குறதுக்கு. குழந்தைங்க வலையில் எப்போவுமே நமக்கு பார்க்க அப்படி தானே இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் தென் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிரேஸ்லெட் மாடல்ல இந்த வளையல் வருது, பாக்கிறதுக்கு ரொம்ப யூனிக்கா ரொம்பவே அழகா இருக்கு. ஒரு பேங்கிள் போட்டாலும் சும்மா நச்சுன்னா அவ்வளோ அழகா இருக்கும் பிள்ளைங்க கைக்கு பாருங்க. 8 கிராம் ஒரு அந்த காப்பு மாதிரி இருக்கிறது, ஒன்று வந்து 8 கிராம் வருது. ஒன்று போட்டோனாலே சும்மா அவ்வளோ நச்சுன்னு இருக்குங்க, ரொம்பவே இருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளுக்குள்ள கொடுத்துருக்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, கிழிக்கிற மாதிரி கூட எந்த இதுவுமே இல்லை, குழந்தைங்களுக்கு நல்லா சேஃபாகவே ஃபினிஷிங்லாம் செஞ்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள். அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு, நீங்களே பாருங்கள்.
நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க. நிச்சயமாக என்னால் எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ். நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், லைட்டாக ஸ்பீட் பண்ணியிருப்பேன், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போச்சு. கலெக்ஷன்ஸ் எடுக்கிறேன் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கவே நிறைய கன்வீனும் போல், அந்தளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எடுக்கிறதுக்கே முடியாதுன்றனால கொஞ்சம் ஸ்பீட் கொடுத்து நான் வீடியோவை ரன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. வீடியோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து இது மாதிரி நம்ம ஸ்பீட் பண்ணி போடும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணிடலாம், அதுக்காக தான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப டைமிங்கில் கொடுத்தாலும் உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதுன்றனால ஸ்வீட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். சரிங்களா, வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த இது மாதிரி வருது, பிரேஸ்லெட்லேயே கொஞ்சம் கீழே சன்னமாகவும் மேலே ப்ராடாக வர மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சன்னமாக இருக்குது. இதெல்லாம் குழந்தைங்க வாயிலே வச்சாங்கன்னா கூட நமக்கு கிளிக்காமல் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இது மாதிரி தான், இது எல்லாமே குழந்தைங்க குட்டி குட்டி பேங்கிலாக இருக்கிறது எல்லாமே குட்டி பிள்ளைங்க வளையல். ஓகேங்களா, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே சும்மா மேலோட்டமாக ஒரு லைட்டாக ஒரு இதை எடுக்கிறேன் பாருங்கள், உள்ளுக்குள்ளேயுமே அவ்வளோ பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்கக்கிட்ட இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட் டைப்பில் நம்ம பேங்கிள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அது மாதிரி தான் இது, பிரேஸ்லெட் டைப்லேயே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாமே வந்து ஒன்ஸ் மட்டும்தான், ஒரு வளையல் மட்டும்தான். சரிங்களா, நமக்கு வந்து ரெண்டு கைக்கு அது மாதிரி வராது. இது ஒரு கையில் மட்டும் போட்டுட்டு இன்னொரு கையில் வந்துட்டு வாட்ச் கட்டிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் பேங்கிள் கூட நீங்கள் வேறு ஏதாவது மாடலாக நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஆக்சுவலாக பார்க்குறப்ப பிரேஸ்லெட் மாடலில் வரனால, அதாவது வளையல் கூடவே பிரேஸ்லெட் அது மாதிரி கலந்த மாதிரி ஒரு டிசைன், ரொம்ப அழகாக இருக்குது, யூனிக்காக செஞ்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் தென் இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதெல்லாமே வந்துட்டு ஒரு 2 பவுன் 3 பவுன்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஒரு டிசைனுக்காக காமிக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா கூட, உங்களுக்கு இந்த பவுனில் வேணும் இந்த வெயிட்டில் வேணும் அப்படின்னா கூட அவங்க செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான மாடல்ஸ் நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் இங்கே வந்து செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் வேணுமோ எல்லா மாதிரியான டிசைன்ஸுமே இங்கே நீங்கள் ஒரு மாடல் காமிச்சிங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்ம சேனல் கவிஷுவலில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கோல்ட் பேலன்ஸ் வீடியோ நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இப்போவே செக் பண்ணி பாருங்கள். நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன்டிக் ஜுவல்லரியிலேருந்து ஹாரம்லேருந்து நிறைய டிசைன் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேங்கிள் பாருங்கள், அப்படியே அந்த லீவ் டிசைன் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் டிசைன், ஃப்ளெக்சிபிளான ஒரு மாடல், இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் கையில் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ளெக்ஸ் அந்த இதாகுது பார்த்திங்க, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு லப்பர் பேண்ட் மாதிரி இருக்குது கையில் எடுக்கும்போது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த இது பாருங்கள், இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு வாட்ச் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெறும் 1 பவுனில் ரொம்ப அழகாக நடுவில் அந்த ப்ளூ கலரில் ஸ்டோன் கொடுத்து பின்னாடி சுற்றியில் ஒரு மைண்டான ஸ்டோன் வச்சுருக்காங்க, வெறும் 8 கிராமில் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் தென் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுவுமே அந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அண்ட் தென் இது பாருங்கள், அந்த தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோஸ் கோல்டு கலந்து ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்துட்டு நமக்கு அந்த மாட்டிக்கிற மாதிரி ஒரு பிரேஸ்லெட் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்கிள் வித் பிரேஸ்லெட் அந்த மாதிரியான டைப், ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேஸ்லெட் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹக் பண்ணுவோம்லாம் அந்த கை மாடல், அந்த மாதிரியில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் தென் ஹார்ட்டின் டிசைன் கொடுத்து வெறும் 7 கிராமில் பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஹார்ட்டின் டிசைன் கொடுத்துருக்காங்க, உள்ளுக்குள்ளே மைனூட்டாக அந்த பிங்க் கலர் ஸ்டோனும் ஒயிட் கலர் ஸ்டோனும் கலந்து வந்திருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் தென் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 கிராமில் ரொம்பவே சூப்பராக ஃப்ளெக்சிபிளான ஒரு மாடல், ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே அந்த ஒயிட் ரோடியம் கொடுத்து அதோட சூப்பராக செஞ்சுருக்காங்க. ஸோ அண்ட் தென் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரூ டைப்பில் வரக்கூடிய அழகான பேங்கிள், இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்பில் வரும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, இதுவுமே 9 கிராமில் இருக்குதுங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான அழகழகான பேங்கிள்ஸ் எல்லாமே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள் இந்த கடா பேங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே நிறைய 24 கிராம் இது. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்க்ரூ டைப் மாடலில் இருக்கக்கூடிய அழகான பேங்கிள்ஸ். ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கையில் போட்டுட்டு இன்னொரு கையில் வாட்ச் கட்டிக்கலாம், ஸோ இல்லைனா வந்துட்டு இன்னொரு பிரேஸ்லெட் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்பவே அழகான சூப்பரான 2 பவுனில் இருக்கக்கூடிய சூப்பரான பேங்கிள் தான். அடுத்து இது பாருங்கள் 24 கிராம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சேதாரம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம்மில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 3 பர்சன்டேஜ்லேருந்தே வளையலுக்கு வந்து சேதாரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு வளையலுக்கு தகுந்த மாதிரி சேதாரத்தோட வேறுபாடு வித்தியாசப்படும். ஸோ அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்துட்டு எல்லாமே பிரேஸ்லெட் டைப்பில் இருக்குது, ரொம்பவே சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வளையல்னே சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்பவே சூப்பராக அவ்வளோ அழகாக வந்துட்டு பிரேஸ்லெட் மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேஸ்லெட் மாடலில் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. வெறும் 6 கிராமில்
ஒரு ஒரு பவுன் கூட வரல இல்லைங்களா, 6 கிராமில் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா அந்த ரோஸ் கோல்டு அந்த ரோடியம் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு 8 கிராமில் ஒரு பவுனில் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள் நிறைய அந்த ஜாயின் டிசைன் கொடுத்துட்டு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அந்த நெளி நெளியாக கொடுத்து 5 கிராமில் ரொம்பவே நீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் கிராம் அப்படியே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீட்டாக தெரியறனால நாங்கள் மென்ஷன் பண்ணலை ஓகேங்களா. அடுத்து கூடவே பார்த்தீங்க அப்படின்னா பொட்டு பொட்டாக கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் 12 கிராமில் ஒரு மாடல், இது வந்துட்டு 12 கிராமில் இருக்கக்கூடிய அழகான ஒரு பிரேஸ்லெட். அண்ட் தென் இது பார்த்தீங்க அப்படின்னா பொட்டு பொட்டாக இருக்கக்கூடிய அழகான ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் மாதிரி. இதெல்லாம் வந்து லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அமுத்தி காமிக்கிறேன் பாருங்கள். லைட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய மாடல், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் சிம்பிளாக வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கணுன்னா கூட போட்டுக்கலாம். ஸோ இதுமாதிரி கடை பேங்கில் நம்ம ஃபங்க்ஷன் எங்கேயாவது போனால் போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பட்டு சாரி கட்டி நம்ம அப்படியே இதை போட்டுட்டு குள்ளுக்குள்ளே கொஞ்சம் கண்ணாடி வேலையெல்லாம் போட்டு பார்டர் கட்டி போட்டோம்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த மாடல் தான், ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் ஃப்ளார் வச்சு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ராஜா தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் மாதிரி இருக்குது இந்த பிரேஸ்லெட் பார்க்குறதுக்கே. ஸோ இதோடைய வெயிட் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 33.900 mg வருது. பின்னாடி வந்துட்டு அந்த பின் டைப் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ளே வந்தோட்டே எனக்கு பேங்கிள் இன்றைக்கி எடுக்க போகிறோம் அப்படிங்கும் போதே டக்குன்னு எனக்கு இம்ப்ரெஸ் ஆனது இந்த மாடல் தான். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்து நம்ம கையில் போடுறோம் அப்படின்னா ஹேண்ட் ஃபில்லிங்காக இருக்கும், ஒரு ரோஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃப்ளார் சரிங்களா. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இதெல்லாமே கடை பேங்கிள் தான். கடை பேங்கிள் ஒவ்வொன்றுமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வெயிட்டில் இருக்குது. ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 2 பவுன்லேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, 15 கிராம்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு கடை பேங்கிலுமே ஸ்டிச் செட்டாக கொடுத்துருக்காங்க, இது நம்ம அப்படியே 2 கைக்கு கூட வாங்கிக்கலாம், செட்டாகவே இருக்குது. ஒரு பேங்கில் பார்க்குறதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம்னா இது எல்லாமே அப்படியே செட் செட்டாக இருக்குங்களா. ஒவ்வொரு ஒரு வளையல் வந்து 2 பவுனுக்குள்ளே 2 பவுனுக்கு கூடாத மாதிரி வருது. ஸோ ஒவ்வொன்றுமே ரொம்ப நல்லா ரொம்ப அழகாக டிசைனாக பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிக்காக இருக்கக்கூடிய மாடல் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காமிச்சிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புற இந்த வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் வேர்ல்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வர பெலக்கணும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ்லேருந்து உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான எஸ்ஆர்எம் கோல்ட் பேலஸ்லேருந்து வரக்கூடிய வீடியோ சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடலாம். உங்கள் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.